Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். நம்ம நேற்று வந்து தேனீக்களுடைய தன்னம்பிக்கை பற்றியும், அந்த தேனீக்கள் வந்து உழைக்கக்கூடிய அந்த உழைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். இப்போது இதை மாதிரி தன்மை நமக்குள்ளும் வரணும், இந்த இண்டஸ்ட்ரியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பண்பு நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு ஆசை வருது இல்லையா? இப்போ இதை நிச்சயமாக எல்லாருமே நம்ம வந்து கற்றுக்கலாங்க. ஆனால் எது ஒன்றுமே கற்றுக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சமையலில் வந்து ஒரு பதார்த்தம் பண்ணுற மாதிரி தான், என்னென்ன பொருட்கள் வேணும், அதை என்னென்ன விகிதத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பதார்த்தம் ரெடி ஆகிடுது. அதை மாதிரி தான் நம்மளை நாமளே செதுக்கிக்கிறதுலையும் வந்து நமக்கு இது வேணும், இந்த குணாதிசயம் நமக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா சரி அதை எப்படியெல்லாம் நம்ம சேகரிச்சுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உடல் மனம் எல்லாத்துலேயும் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த உற்சாகம், எனர்ஜெட்டிக், நல்ல ஒரு கிடுகிடு கிடுகிடுன்னு ஒரு, அப்படி சில பேர் சொல்லுவாங்க ஒரு இடத்துல உட்காராம அப்படியே ஆடி ஓடி அவங்க நடக்கிறதே ஓடுற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேங்க 60 வயசுன்னுவாங்க 70 வயசுன்னுவாங்க, ஆனால் அவங்களோட நடைக்கு நம்ம ஈக்குவலாக நடக்க முடியாது. 25 வயது 30 வயது இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க, உடம்புல வந்து எனர்ஜி துடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியம். பல இடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த ஒரு சோர்வாக உட்கார்றது, சோர்வாக பேசுறது, சோர்வாக நடக்கிறது அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களோட ஆளுமையில் நிச்சயமாக ஒரு லேசினஸ் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கக்கூடியவங்க வந்து கற்பனைகள்லேயே இருந்து கொண்டு ரொம்ப கற்பனைத்துவம் படைத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் இப்படி மெத்தனமாக இருப்பாங்க, அதுவும் இருக்குது. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டும் சம விகிதத்தில் இருக்கணும், க்ரியேட்டிவாகவும் இருக்கணும். ஆனால் அதுக்குன்ட்டு அதே கற்பனை உலகத்திலே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்புறம் வந்து நீங்கள் ஒரு செயல்படுத்த முடியாது. நீங்கள் கவிதை எழுதிட்டு ஓவியம் தீட்டிட்டு அப்படி இருக்கலாமே தவிர நீங்கள் வியாபாரியாக ஆகணும்னா அது முடியாது. ஸோ பொருள் ஈட்டணும், புகழும் வாங்கணும் அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு திறமையும் வெளியில் கொண்டு வந்து அதை வந்து வியாபாரமும் பண்ணும்பொழுது தான் அது பெரிதளவில் வந்து மக்களை ரீச் ஆகும் இல்லையா, அந்த கான்டெக்ஸ்டில் நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம க்ரியேட்டிவாகவும் இருக்கணும், அதே மாதிரி மக்களுடன் தொடர்பு கொள்ளவும் வேண்டும். அப்புறம் நம்மை சுற்றி என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கி காலத்துக்கேற்றாற் போல வரக்கூடிய மாற்று கருத்துக்களை வந்து உள்வாங்கி அவற்றில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக பார்க்காம எது எது அந்தந்த காலகட்டத்துக்கு நியாயமாக இருக்குது அப்படிங்கிறத யோசித்து அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, இதையெல்லாம் இருக்கும் பொழுது தான் நம்ம மக்களோட அனுசரிச்சுட்டு போக முடியும். ஸோ இது மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், ஒரு டெலிஜென்ஸ் அண்ட் டிவோஷன்னு சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிஜென்ஸ் அப்படின்னா விடாமுயற்சியோட அயற்சி இல்லாமல் உழைக்கிறது. நம்ம வந்து வேலையில் இருக்கும்போது பாருங்கள், ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அப்படிங்கிற பொழுது அவங்க என் நேரமும் வந்து உற்சாகத்தோடு தான் அவங்க பேசணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தொழில் ரீதியான ஒரு கண்டிஷன். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு இன்முகத்தோடு தான் பேசுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அதே பர்சன் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா அவங்களோட மூஞ்சி மாறிடும், அவங்களோட பேச்சு மாறிடும், ஆவும் டயர்டாக இருக்குன்றவாங்க. ஸோ இப்போ இதை இந்த ரெண்டு நடத்தையை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம்தான் காரணம். உடம்பு வந்து டயர்டு ஆனால் கூட மனமும் வந்து சரி இந்த இடத்துல பரவாயில்ல நீ இப்படி இரு அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம எப்படி வேணால் நடந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நடந்துக்கிறோம். இதே அந்த மனம் அங்கேயும் இங்கே இருக்கிற நபர்களும் உனக்கு முக்கியம்தான், ஆஃபீஸில் அலுவலகத்தில் பார்க்குறவங்க மட்டும்தான் கிடையாது, நீ இப்போ வீட்டுக்குள்ளே வந்தவுடனே உன்னுடைய புருஷன், உன்னுடைய குழந்தைகள் கூட வந்து உனக்கு ஒரு கஸ்டமர்ஸ் மாதிரி தான், அவங்களுக்கும் நீ வந்து இன்முகத்தை தான் காட்டணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன், அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மைண்டில் இருக்குன்னா அப்போது அந்த மாதிரியான பெண்கள் அங்கேயும் எத்தனை டயர்ட்னஸ் இருந்தாலும் உள்ளே வைத்துக்கிட்டு அதை வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்துவாங்க. அப்படி நடத்தும் பொழுது தான் வந்து உண்மையான உறவுகள் வந்து டெவலப் பண்ணிட்டு போக முடியும். இது ஆண்களுக்கும்
இது ஆண்களுக்குமே வந்து ஒத்து போகும் இந்த கருத்து. ஆண்கள் கூட பல பேர் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப தன்மையாக இருப்பாங்க, ரொம்ப வந்து சாஃப்டாக பேசுவாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசுவாங்க, காரெல்லாம் ஓடிட்டே வருவாங்க, ஃபோன் பேசிட்டே எல்லாம். ஆனால் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்களோட இது பார்த்தீங்கன்னா அப்படி எரிஞ்சு விழறது, ஷூவை கட்டி தூக்கி போடுறது, பேகை தூக்கி போடுறது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்கிட்ட யாரும் பேசாதீங்க, உங்களுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சத்தம் போடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னாக்கா ஒரு நிமிஷம் உட்காந்து சுய ஆலோசனை செஞ்சு பாருங்கள். அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு பிஸ்னஸ் கிளையண்ட்டோ இல்லை உங்கள் சுப்பீரியர்ஸோ வரும்போது நீங்கள் அந்த மாதிரி நடந்துப்பீங்களா? நிச்சயமாக நடந்துக்க மாட்டீங்க. எவ்வளோ டயர்ட்னஸ் இருந்தாலும் அதை மறைத்து நாம் வந்து திருப்பி இன்முகம் காட்ட முனைவோம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிபிள். நம்மளால எதுவுமே முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம மனது வந்து இது இவங்க அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு இதை எடுத்து கொடுக்கும்போது தான் நம்ம வந்து எப்படி வேணால் பிஹேவ் பண்ணலாம்னு நினச்சிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிவோஷன் டு டாஸ்க், நம்ம செய்யக்கூடிய வேலையில் வந்து ஒரு டிவோஷன் இருக்கணும், அதுக்கு ஒரு லாயல்ட்டி இருக்கணும். அது மாதிரி இருக்கும்பொழுது தான் உண்மையான அன்பு வேணுங்கிறார் அவர். நம்ம எது இப்போ ஒரு பாட்டு கற்றுக்கிறோம்னாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் ஒரு கிளர்க்காக இருக்கிறோம்னாலும் சரி, ஒரு டைரக்டராக இருக்கிறோம்னாலும் சரி, ஒரு நடிக்கிறோம்னாலும் சரி, ஒரு எழுதுறோம், இந்த மாதிரி எந்த துறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரானது, அந்த வேலை மேலே நம்மளுக்கு ஒரு காதல் ஒரு அன்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது தான் என்ன ஆகும்னா நம்ம அதை வந்து வெறுப்பு இல்லாமல் நம்ம வந்து செய்வோம். ஒரு அதை அதை வந்து ஒரு பாண்டிங் வந்து நம்மளுக்கு வரும் பொழுது நம்ம அதை கற்றுக்க முனைவோம், மூஞ்சி சுழிக்காமல் இருப்போம், மற்றவங்களோட வந்து சகித்து கொள்ளும் தன்மை இதெல்லாம் வரும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யும்போது பல இது வரும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு கிவிங் அட்டென்ஷன் டு த டீட்டெயில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போது ஒரு இடத்துல போனோம்னா பல சச்சரவுகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், ஆனால் எப்போவுமே வந்து நமக்கு மைண்டில் வந்து எது முக்கியம் அப்படிங்கிறதுல நம்ம குறிக்கோளாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு வேலை செய்யும்போது நமக்கு ஒரு அவமானங்கள் கூட வரும். இப்போ ஒரு பேச்சாளர்னு எடுத்துக்கோங்க, ஒரு அரசியல் இதை, அப்போ அவங்க ஒரு கருத்தை வந்து போல்டாக சொல்லி தான் ஆகணும் அவங்க கட்சிக்காக. அப்போ வந்து பல பேர் வந்து ஒத்துப்போக மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த தொழிலுக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், நாலு பேர் எதையாவது சொல்லும் பொழுது அவங்க மனசு வந்து ரொம்ப துவண்டு போயிடுவாங்க, அப்புறம் வந்து அவங்களோட தன்னம்பிக்கை போயிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம், எல்லாரும் நம்மளை பிடிக்கணும்னு கிடையாது, எல்லாரும் நம்ம சொல்கிறத வந்து ஏற்றுக்கணும்னு கிடையாது, மற்றவர்களுக்கும் மாற்று கருத்து சொல்லக்கூடிய ஃப்ரீடம் இருக்குது, சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறத மைண்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டாலொழிய பொது பணிகளெல்லாம் நம்ம வந்து ஈடுபடவே முடியாது. ஸோ இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் வி மஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல்சோ எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து எது முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கருத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்குள்ள துணையாக எத்தனை விஷயங்கள் சேர்ந்துருக்கு பாருங்க. ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று குறையும் போது கூட என்ன ஆகும்னா புஸ்ன்னு அந்த எப்படி வந்து ஒரு பலூனில் வந்து ஒரு பின்னு குத்தினோடனே புஸ்ன்னு இறங்கிட்டு பாருங்க, அந்த மாதிரி திடீர்னு நம்மளே அறியாமல் ஒரு செயல் பண்ண முடியாமல் நல்ல கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு தான் சேருவாங்க, நாலு நாள் அந்த கிளாஸ் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் வரும், என்னவோ சரி ஏதோ போய் ஆகணும் அப்படின்ட்டு போவாங்க. அப்புறம் அப்படியே போக போக ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அப்புறம் கழுத தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு, அந்த மாதிரி கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா வேண்டாம் வேண்டாம் நான் விட்டுட்டேன் அப்படின்வாங்க. ஏன்னா இவ்வளோ இவ்வளோ ரசித்து இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நீ வந்து இவ்வளோ பணம் கட்டி நீ சேர்ந்த திடீர்னு இப்போ வேண்டான்னு விட்டுட்ட அப்படின்னாக்கா அங்கே ஏதோ சின்ன விஷயம் அவங்கள பாதிச்சிருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் அந்த கலை மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் ஏன் ரொம்ப முன்னிலைப்படுத்தி சொல்கிறேன்னா, இன்றைக்கி பல குழந்தைகள், இளைஞர்கள், தாய்மார்கள், பெரியவங்க எல்லாருமே வந்து எங்கிட்ட வந்து கவுன்சிலிங்கில் வரும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் சேர்றாங்க, ஒரு நாலு மாதம் போவாங்க, அப்புறம் வேணான்னு விட்டுருவான். ஸோ இதை மாதிரியே பண்ணி பண்ணி நிறைய பணம் நாங்கள் வேஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்வாங்க. அப்புறம் அவங்களும் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஆசையாக சேர்ந்தேங்க, எம்பி எப்படியாவது முடிச்சிடணும்னு சேர்ந்தேங்க, ஆனால் ஒரு தடவை கூட என்னால் எக்ஸாமே எழுத முடியலைங்க, ஆனால் இன்னும் கூட எனக்கு ஆசை இருக்குங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி எத்தனையோ பெண்மணிகள் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு போய் பொருளெல்லாம் வாங்கிடுவாங்க, ஒரு வீணை கற்றுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவாக வீணை வாங்கிடுவாங்க, அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிவிடுவாங்க, ரெண்டு மாதம் போவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பரண்டில் கிடக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி உற்சாகம் குறைஞ்சி போகிறதுனா இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு குறைஞ்சிதுன்னா நிச்சயமாக அந்த ஒர்க் அண்ட் பிளான் அப்படிங்கிறது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிட்டு நமக்கு வந்து அதுலேருந்து நம்ம டைவெர்ட் ஆகி போயிடுவோம்.
சரி நேயர்களே, மேலும் பல கருத்துக்களுடன் நான் உங்களை நாளை சந்திக்கிறேன்.